அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். உங்களோட புத்தகத்தில் இந்த சப்ஜெக்டில் என்னென்ன படிக்க போகிறீங்க, அடுத்து இந்த புத்தகத்தில் QR கோடு எப்படி பயன்படுத்துறதுன்ற விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை விட முக்கியமாக ஆஃப்டர் 12th நீங்கள் 12th முடித்ததுக்கப்புறம் என்னென்ன படிப்புகள் படிக்கலாம், அதே மாதிரி அந்த படிப்புகள்னால எந்தெந்த துறைகளில் வேலை வாய்ப்பு இருக்குன்ற விளக்கங்களும் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளார போகலாம். கணினி அறிவியல் பாடத்தில் மொத்தமாக 16 பாடங்கள் இருக்குது. அதை 5 யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. முதல் யூனிட்டில் 4 பாடங்கள் இருக்கும். இந்த 4 பாடங்களும் எதை பற்றினதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொதுவான நிரலாக்க மொழி அல்லது கணிப்பொறி சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த 4 பாடங்கத்துலேயும் இருக்கும். அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு ஒரு நிரலாக்க மொழியோட விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது 12th பைத்தான், நம்ம 11th C++ படிச்சிருப்போம், இப்போ 12th பைத்தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசன் என்னன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் செயற்கூறு. ஆங்கிலத்தில் அது என்னன்னு சொல்லணும்னா ஃபங்க்ஷன்ஸ். செயற்கூறுன்றது ஃபங்க்ஷன்ஸ். போன வருஷம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் செயற்கூறுனா என்னன்றத. அது ஒரு துணை நிரல் அப்படின்னே சொல்லலாம். நிரலில் எப்படி கோடிங்ஸ் கட்டளைகள் இருக்குமோ அதே மாதிரி செயற்கூறுகள்லேயும் மாறிகள் கட்டளைகள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு செயற்கூறு. அதுக்கு ஒரு பேர் கொடுத்து தனியாக நாம் பிரிச்சிருப்போம். இந்த செயற்கூறு லெசனில் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், கற்றலின் நோக்கங்கள்னு பார்த்திங்கன்னா, செயற்கூறு வரையறை, ஒரு செயற்கூறை எப்படி வரையறை செய்கிறது, அளபுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள், அதாவது செயற்கூறுக்குள்ளார பயன்படக்கூடிய அளபுருக்கள்னால் என்ன, செயலுறுப்புகள்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதல். அதே மாதிரி செயற்கூறுகள்லேயே 2 வகையான செயற்கூறுகள் இருக்குது, பியூர் செயற்கூறு, இம்பியூர் செயற்கூறு. பக்க விளைவுகள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல். சரிங்களா, இப்போ பாடத்துக்குள்ளார போகலாம். ஒரு செயல் அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான நேரமே நிரல் நெறிமுறையை எழுதுவதற்கும் மற்றும் மதிப்பீடு செய்வதற்கும் மிக முக்கியமான அடிப்படை. அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் எவ்வளவு சீக்கிரமாக நமக்கு செயல்பட்டு வெளியீடு கொடுக்குதோ அதை பொறுத்து தான் அந்த ப்ரோக்ராமை நம்ம ஒரு சிறப்பான ப்ரோக்ராம், சிறப்பான நிரல் அப்படின்றத சொல்லுவோம். அது அப்போது நேரத்தின் அடிப்படையில் தான் ஒரு நிரலை நாம் எழுதுவோம். சரிங்களா, அப்போது ஒரு நிரலை எழுதும் பொழுது செயற்கூறுன்றது ரொம்ப முக்கியம். அதாவது சிறிய நிரல்களில் நம்ம செயற்கூறை பயன்படுத்த மாட்டோம். பெரிய நிரல் அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட செயலை மீண்டும் மீண்டும் நம்ம நிரலில் செய்யணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட செயலை ஒரு செயற்கூறாக வடிவமைச்சு நம்ம அந்த செயற்கூறை நம்ம நிரலில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப அதை பயன்படுத்திக்கலாம். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மொத்தமான கூற்றுகள், ஒரு குறிப்பிட்ட கூற்றுகள், சில கட்டளைகள். கூற்றுகள்ன்றது ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு நிரல் இருக்குது, இப்போ C++ நீங்கள் நிரல் பார்த்துருப்பீங்க இல்லையா, இன்ட்டு EA, B. இப்போது இன்புட்டை வாங்கு, சி அவுட் இன்புட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரல் லைன் பை லைன் பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கூற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூற்றுகள் பல முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டுமெனில், அதாவது ஒரு நிரலில் நம்ம திரும்ப திரும்ப அந்த கூற்றுகளை நிறைவேற்றணும் அப்படின்னா, அந்த செயலை செய்து முடிப்பதற்காக எது பயன்படுகிறது, துணை நிரல்கள் பயன்படுகிறது. எது பயன்படுகிறது, துணை நிரல்கள். இந்த துணை நிரல்களை தான் நாம் என்னன்னு சொல்லுவோம்னா சப் ரொட்டீன்ஸ். துணை நிரல்கள் கணினி மொழிகளின் அடிப்படை கட்டுமான தொகுதியாக விளங்குகின்றன. இந்த கட்டுமான தொகுதின்றதுனா ஒரு நிரலை எழுதுறதுக்கான அடிப்படையாக எது விளங்குதுன்னு பார்த்திங்கன்னா துணை நிரல், இந்த செயற்கூறு நிரலின் அடிப்படை. 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போது துணை நிரல்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் பாருங்கள். துணை நிரல் என்பன ஒரு குறிப்பிட்ட செயலை மீண்டும் மீண்டும் செய்ய பயன்படும் சிறிய நிரல் தொகுதி. நிரல்ன்றது ப்ரோக்ராம், ஒரு தொகுதி அதாவது கட்டளைகளின் தொகுப்பு, அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான். அதுவும் என்ன பண்ணும், சில கூற்றுகள் அதாவது துணை நிரல்கள் என்பன ஒரு குறிப்பிட்ட செயலை மீண்டும் மீண்டும் செய்ய பயன்படும் சிறிய நிரல் தொகுதி ஆகும்.
இதுதான் துணை நிரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் நிரலாக்க மொழிகளில், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இத்துணை நிரல்களை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா செயற்கூறுகள், ஃபங்க்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? சரி, இப்போ நிரலாக்க மொழிகளில் செயற்கூறுகள் அப்படின்னா என்ன அப்படின்றது, செயற்கூறு என்பது குறிமுறையின் ஒரு அலகு, ஒரு யூனிட், ஒரு முக்கிய பகுதின்னு சொல்லலாம். அது ஒரு பகுதி, எதோட பகுதி, குறிமுறை, அதாவது கோடிங் எழுதுகிறோம் இல்லைங்களா, கட்டளை, குறிமுறை, ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்று தான் குறிக்குது. இப்போ செயற்கூறு என்பது குறிமுறையின் ஒரு யூனிட் அலகு. இது எப்போல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு பெரிய நிரலில் தான் நம்ம செயற்கூறை பயன்படுத்துவோம். அந்த பெரிய நிரலில் தான் என்ன பண்ணுவோம், செயற்கூறை பயன்படுத்துவோம். ஒரு பெரிய குறிமுறை கட்டமைப்பில் வரையறுக்கப்படும் செயற்கூறானது பல வகை உள்ளீடுகளான மாறிகள் மற்றும் கோவைகளின் மீது செயல்பட்டு நிலையான வெளியீட்டை தருகிறது. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு நிரல்னால் என்ன பண்ணுவோம், ஒரு நிரலோட வேலை உள்ளீடை வாங்கி செயல்படுத்தி நமக்கு தேவையான வெளியீட்டை கொடுக்கறதுக்கு தான் ஒரு நிரலை நாம் எழுதுவோம். அந்த நிரலில் இருக்கிற சப் ப்ரோட்டீன்ஸ், அதாவது துணை நிரல் அல்லது செயற்கூறு அப்படின்றதும் என்னன்னா, அதுவும் உள்ளீடுகளை வாங்கி செயல்படுத்தி நமக்கு ஒரு வெளியீட்டை நிரலுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ செயற்கூறு வரையறை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. செயற்கூறு வரையறைக்கு கண்டிப்பாக இந்த சாதாரண அடைப்புக்குறின்றது தேவை. செயற்கூறுனாவே இந்த சாதாரண அடைப்புக்குறி இருக்கும், அதை நீங்கள் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒன் மார்க்கில் கேட்பாங்க. இப்போ இங்கே ஒரு செயற்கூறு வரையறை கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ ஈக்குவல் ப்ராக்கெட்குள்ளார 24, ஏ ஈக்குவல் ப்ராக்கெட்குள்ளார 24, இது ஒரு செயற்கூறு வரையறை. செயற்கூறு வரையறை அதாவது அந்த சாதாரண அடைப்புக்குறி வந்துருச்சு அப்படின்னாவே அதை நாம் என்னதுன்னு சொல்லுவோம், செயற்கூறு வரையறை. இந்த செயற்கூறு என்ன வேலையை செய்யுது அப்படின்றது என்ன, இது ஏ இஸ் ஈக்குவல் டு 24ன்றதுக்கு சமம். அதாவது 24ன்ற மதிப்பை ஏன்ற மாறியோட என்ன பண்ணுது, பிணைத்தலை ஏற்படுத்துது. பாருங்கள், இங்கே 24 என்ற மதிப்பு ஏ என்ற பெயருடன் பிணைக்கின்றது. சரிங்களா? இதை தான், அதாவது சாதாரண அடைப்புக்குறி இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், செயற்கூறு. சரி, இந்த செயற்கூறில் அளபுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள்னு ரெண்டு தலைப்புகள் இருக்குது. அளபுருக்கள் அப்படின்றது என்னென்னா, நம்ம செயற்கூறு அப்படின்னாவே சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்துருப்போம், ஒரு நிரலில் செயற்கூறை பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செயற்கூறு வரையறை செஞ்சிடணும். அதாவது செயற்கூறுக்கான பேர், அதில் என்னென்ன மாறிகளை பயன்படுத்துவோம், என்னென்ன வேலைகள் செய்வோம், எந்த மதிப்பை வெளியீடாக கொடுப்போம். சரிங்களா? அதோட ஒரு வரையறையை முன்கூட்டியே என்ன பண்ணிடுவோம், வரையறை செஞ்சிருவோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெயர் வச்சு முடிச்சிருவோம். அதே மாதிரி அந்த செயற்கூறு நம்ம நிரலில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நாம் அந்த செயற்கூறை என்ன பண்ணுவோம், அழைப்போம். அழைத்தா மட்டும்தான், இப்போ ஒருத்தருக்கு பெயர் வச்சுருக்கோம் அப்படின்னா அவரை நம்ம நமக்கு தேவையான இடத்துல பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அவரோட பெயரை கூப்பிட்டா மட்டும்தான் அவர் வந்து அந்த இடத்துல நமக்காக என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாரு. அப்போது ஒரு செயற்கூறுன்றதுக்கு ஒரு பெயர் வச்சு அதுக்கான வேலைகளை நம்ம வரையறை செஞ்சிடணும். அந்த செயற்கூறு நிரலில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அந்த செயற்கூறோட பேரை அழைச்சி தான் நம்ம அந்த செயற்கூறை பயன்படுத்துவோம். இப்போ ரெண்டு, வரையறை ஒன்று, அழைத்தல் ஒன்று, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரையறையில் பயன்படக்கூடிய மாறிகள் என்னன்னு சொல்லுவோம்னா அளபுருக்கள்னு சொல்லுவோம். இப்போது இரண்டு எண்களை கூட்டுறதுக்கு ஒரு செயற்கூறை நீங்கள் வரையறை செய்கிறீங்க அப்படின்னா செயற்கூறோட பேர் ஆடுன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு நம்பர்ஸ்னா ஏ பி அப்படின்ற மாறிகள் பயன்படுத்துகிறோமா, அப்போ அங்கே வரையறை செய்கிற இடத்துல இருக்கிற ஏபியை நம்ம என்ன பண்ணுவோம்னா அளபுருக்கள்னு சொல்லுவோம். சரி, அளபுருக்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது செயலுறுப்புகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலுறுப்புகள்ன்றது நம்ம வரையறை அழைக்கிறோம் இல்லைங்களா, வரையறை செய்கிற இடத்துல இருக்கிறது அளபுருக்கள். மதிப்புகளை கொடுத்து அழைப்போம். இப்போ ரெண்டு நம்பர்ஸை கூட்டுறதுக்கு ஏபின்னு அங்கே நம்ம ஒரு பேர் கொடுத்துட்டோம். இப்போ அந்த செயற்கூறை நம்ம நிரலில் பயன்படுத்தினோம் அப்படின்னா ஏபிக்கு மதிப்பு கொடுத்து தானே அழைப்போம். அப்போ இப்போ 16, 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பை கொடுக்குறோம், இல்லை எம் என் அப்படின்னு சொல்லிட்டு மாறிகளையே மதிப்பாக கொடுக்குறோம் அப்படின்றப்போ
அழைக்கும் இடத்துல இருக்கிற மதிப்புகளை நாம் என்னன்னு சொல்லணும்னா செயல் உறுப்புகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, வரையறையில் இருக்கிற அளவுருக்கள் என்பது செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள், செயல் உறுப்புகள் என்பது செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள். ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, செயற்கூறு வரையறை, செயற்கூறு அழைத்தல். செயற்கூறு வரையறையில் இருக்கிற மாறிகள் அளவுருக்கள், செயற்கூறு அழைத்தலில் இருக்கக்கூடிய மதிப்புகள், அதாவது செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் என்னன்னு சொல்லுவோம்னா செயல் உறுப்புகள். 2 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 வகையான அளவுருக்கள் இருக்குது. 1, தரவு வகை இல்லா அளவுருக்கள். 2, தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள். இது ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது, 5 மார்க் க்வெஸ்சன் தான். இதில் இருக்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கிற நான் என்னன்றதை மட்டும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தரவு, இப்போ அளவுருக்கள் இருக்குது இல்லைங்களா, செயற்கூறு வரையறையில் இருக்கிற அளவுருக்களுக்கு நம்ம தரவுகள் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை என்னவாக எடுத்துக்கும், தரவு டைப் மாறி வகை, டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவும் பியும் இன்டீஜர், அதாவது முழு எண் தரவு வகையை சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏ பி அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டோம்னா தொகுப்பான் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக அதை என்னவா எடுத்துக்கும், முழு எண்ணா எடுத்துக்கும். ஒரு சில சமயங்களில் நம்ம கண்டிப்பாக தரவு வகையை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளோட்டு தசம எண்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கணும், ஃப்ளோட்டுன்றத கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம என்ன சொல்லணும்னா தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள். இப்போ கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக கம்பைலரே அது தரவு வகையாக கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்றத தரவு வகை இல்லா அளவுருக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான இப்போ 2 வகையான அளவுருக்கள் இருக்குது, தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள், தரவு வகை இல்லா அளவுருக்கள், சரிங்களா. சரி, ஒரு செயற்கூறு, இப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். பொதுவாக எல்லா நிரலாக்க மொழிகள்லேயும் செயற்கூறுனா என்ன, ஒரு செயற்கூறை எப்படி வரையறை செஞ்சுருப்பாங்க அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு செயற்கூறு வரையறை கொடுத்துருக்காங்க, அது செயற்கூறு வரையறை தானா அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செயற்கூறு வரையறையின் தொடரியல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லெட் ரெக் FN A1 A2 டாட் AN ஈக்குவல் கேன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இங்கே FN என்பது ஒரு மாறி அப்படின்னா என்னன்னா ஃபங்க்ஷன் நேம், அதாவது செயற்கூறோட பேர். A1 A2 AN வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அளபுருக்கள், ஏன்னா இது செயற்கூறு வரையறைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ செயற்கூறு வரையறையில் இருக்கிற அளபுருக்கள். இப்போ ஒரு லைன் கொடுத்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, இது செயற்கூறு வரையறையா, எந்த வகையான செயற்கூறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ செயற்கூறு வரையறையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெட்டுன்ற வார்த்தை LET அந்த லெட்டுன்ற வார்த்தை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே செயற்கூறு வரையறைன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தற்சுழற்சி செயற்கூறுன்னு ஒன்று இருக்குது, என்னது தற்சுழற்சி செயற்கூறு, அதாவது ஒரு செயற்கூறு தன்னைத்தானே திரும்ப அழைத்து செயல்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம தற்சுழற்சி, அதாவது நார்மலாக ஒரு செயற்கூறு இருக்குது அதை நம்ம நிரலில் பயன்படுத்தணும்னா அதை நாமளாக அழைக்கணும், அதாவது எழுதக்கூடிய நிரலர் அந்த செயற்கூறோட பேரை கொடுத்து அழைக்கணும். அந்த தற்சுழற்சி செயற்கூறில் என்னென்னா அதுவே தன்னை தானே அழைச்சிக்கும், அதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா தற்சுழற்சி செயற்கூறு. அப்போ ஒரு செயற்கூறு தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லெட்டுன்ற வார்த்தை இருக்கணும், தற்சுழற்சி செயற்கூறு தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெகர்ஷன் அப்படின்றதுக்கு தான் ரெக் REC அப்படின்ற வேர்ட் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற தொடரியல் தற்சுழற்சி செயற்கூறுக்கான தொடரியல் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெட் இருக்குது அப்போ இது ஒரு செயற்கூறு, ரெக் இருக்குது அப்போ தற்சுழற்சி செயற்கூறு. இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தற்சுழற்சி செயற்கூறு என்றால் என்ன அப்படின்றதுக்கு கொடுத்துருப்பாங்க, தன்னைத்தானே அழைத்து கொள்ளும் செயற்கூறு வரையறைக்கு என்னென்னு பேர், தற்சுழற்சி செயற்கூறு என்று பெயர்.
சரிங்களா? இப்போ இது வரைக்கும் போதும். இதில் இருந்து உங்களுக்கு நான் 1 மார்க் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பகுதிக்கு சம்மந்தப்பட்ட 1 மார்க்கையும் நாம் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குறிமுறையின் சிறிய பகுதியே நம்ம என்னென்னு பார்த்தோம், துணை நிரல். பின்வரும் எந்த அலகு ஒரு பெரிய குறிமுறை கட்டமைப்பில் வரையறுக்கப்படுகிறது? நான் சொல்லியிருக்கேன், செயற்கூறுன்றது எதில் தான் வரையறை செஞ்சுருப்பாங்க, பெரிய குறிமுறை கட்டமைப்பில் தான் வரையறை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டது? இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டேன். அதாவது ஒரு வரையறை, இப்போ ஒரு செயற்கூறை நம்ம வரையறை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சம்பந்தப்பட்ட தொடரியல், அதாவது கட்டளைகள் இருக்கணும். சரிங்களா? அப்போ வரையறை. அடுத்தது பாருங்கள், செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும், வரையறை மதிப்பு. இப்போ செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் அளபுருக்கள்னு அழைக்கிறாங்க. இது வேர்ல்டு வெர்ஷன்றதுனால அந்த ஆன்சர் தப்பாக கொடுத்துருப்பாங்க, உங்களோட புக்கில் ஆன்சர் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அளபுருக்கள்னு குறிச்சிக்கோங்க. அடுத்தது, செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா செயல் உறுப்புகள், செயல் உறுப்புகள். சரி, 6வது க்வெஸ்சன் பாருங்கள், தரவு வகை குறிப்பு எழுதும்போது எது கட்டாயமாகிறது? இப்போ தரவு வகை குறிப்பு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொன்னேன் நான், அந்த சாதாரண அடைப்புக்குறி. செயற்கூறுனாவே நமக்கு எது கட்டாயம், இந்த சாதாரண அடைப்புக்குறி. நடத்தும் போது சொன்னேன் இல்லைங்களா. ஓகே, இப்போ நாம் நடத்தின பகுதி வரைக்கும் இருக்கிற 1 மார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1-6 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, தற்சுழற்சி செயற்கூறுனா ரெக், REC அப்படின்ற வார்த்தை இருக்கணும். சாதாரண செயற்கூறுனா லெட்டுன்ற வார்த்தை இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு என்னென்னா, இந்த 5th க்வெஸ்சன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 3 செயற்கூறு வரையறை கொடுத்து இது சாதாரண செயற்கூறா இல்லை தற்சுழற்சி செயற்கூறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 செயற்கூறு வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெட், ரெக், சம், XY. அந்த செயற்கூறு வேலையை செஞ்சு திருப்பி அனுப்பக்கூடிய மதிப்பு என்னென்னா ரிட்டர்ன் X+Y. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செயற்கூறு அப்படின்னா கண்டிப்பாக செயற்கூறு வரையறை இருக்கணும், மாறிகள். இதில் மாறிகள் என்ன, XY மாறிகள். செயற்கூறோட பேர் சம், XY மாறிகள் இருக்கணும். அந்த மாறிகளை வேலை செஞ்சு ஒரு செயற்கூறு கண்டிப்பாக ஒரு வெளியீடை நமக்கு கொடுக்கணும், திருப்பி அனுப்பணும். அப்படின்னா தான் அந்த செயற்கூறு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை வெறும் வரையறை மட்டும் செஞ்சு விட்டுட்டு அதுக்கு எந்த மதிப்பும் திருப்பி அனுப்பலை, எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா அது அந்த செயற்கூறு நம்ம எழுதுனதே வேஸ்ட்டு. சரிங்களா? அப்போது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, செயற்கூறுனா எப்படி கண்டுபிடிப்போம், இது 3 செயற்கூறு தான், எப்படி கண்டுபிடிச்சோம், லெட்டுன்ற வார்த்தை 3 இருக்குது. ஓகே, சாதாரண செயற்கூறா தற்சுழற்சி செயற்கூறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா என்னன்ற வேர்டு இருக்கணும், ரெக், REC. அப்போது இதில் எது சாதாரண செயற்கூறு எது தற்சுழற்சி செயற்கூறுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அதே மாதிரி இங்கே லெசன் நான் நடத்தும் பொழுது உங்களுக்கு ப்ளூ லைனில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது துணை நிரல் என்றால் என்ன, அதை நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். நிரலாக்க மொழியை பொறுத்து செயற்கூறுவை வரையறுக்கவும், அதுவும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். X=78, இதன் மூலம் அறிவது என்ன அப்படின்றது. இப்போ 78 மதிப்பை எதோட பிணைக்குது, எக்ஸ் என்ற பெயருடன் பிணைக்கிறது அப்படின்னு நீங்கள் எழுதுனா போதும். சரிங்களா? இப்போ 4வது க்வெஸ்சன் நான் இன்னும் அந்த பார்ட்டுக்குள்ளாரியே போகலை. இப்போ 5வது க்வெஸ்சன், அப்போது மொத்தம் 4 2-mark க்வெஸ்சனுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு, 6 1-mark விளக்கம் கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.